எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் கிரே செந்தில்குமார். உங்க மூலமா இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது, அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்திலிருந்து உழைச்ச உழைப்புக்கு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்க அவ்வளவு பேர் உள்ள வந்து நீங்க அந்த படத்தை அவ்வளவு ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டர்வியூ பிளாக்ல நிறைய பேர் எதிர்பார்க்காத போன் எனக்கு அவ்வளவு போன் வந்துச்சு. அவ்வளவு போன் அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சிரிச்சிருச்சு மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது ஒரு வெற்றி படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுமா நீங்க சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட டீம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமேன் சார்பாகவும் ஆர்டிஆர்டி சார்பாகவும் நன்றி. உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீன் கிளைமேக்ஸும் அவ்வளவு இதா இருக்கு. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்த அப்படின்னு எங்கிட்ட அருவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சிருந்தாரு. 2 ரூபா வச்சுக்கிட்டாரு அந்த இல்ல அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்ன விடுதலை பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த சொக்கண்ட கேரக்டர் என்ன கரெக்டா அது கேரக்டர் பாத்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி நினைக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இந்த தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. நல்ல விஷயம். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? அதை விட பத்திரப்பது அரண்மனை குறை அமைச்சர் சொல்லாம பத்திரப்பது படத்துல போலீஸ்காரர் வைக்க முடியாது, டாக்டர் வைக்க முடியாது, எந்த கட்சியுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்க. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றோம், கொஞ்சம் காமெடி கலந்து கதை இருந்தா ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி ஒரு தோண்ட முடிவு அடிவேல சொன்னானவரை அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன தைரிய
அது என்னோட இல்லைங்க, அது இயக்குநருடைய. நான் வந்து அந்த கதையில நினைக்கணும் ஆசைப்படுறேன். அது இயக்குநர் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க தான் நம்ம கையாள்றாங்க. என்ன மட்டும் இல்லை, நடிக்கிறத நம்பறபடியே இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. வேற எப்படி சொல்ல, நீங்க சொல்லுங்க, அது எப்படி சொல்ல முடியாது. போனாவே ஒரு விஷயத்த நம்ம வந்து தவறா சொன்னா சொல்றாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறா பேசினாலும் சரி அசுமா பேசினாலும் சரி சித்தார் போய் ஈஸியா விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே, அது விசுவாசம் உனக்கு மேல வச்சிருக்காங்க இல்ல. இன்னொன்னு, எல்லாமே இந்து கேரக்டர் ஒரு சாமியார் மாதிரிலாம் வச்சுட்டு வருகின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதை என்ன போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். மனப்பாடம் பேசுறேன்.
கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமானு தெரியல. கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்து கேட்கணும். நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் இயக்குனர் ரெடியா கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். சோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டுதான் இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயின கிடைச்சிருக்காரு. அதை கடைசியில அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்க கேட்டாரு. ஏன்னா வாலண்டரியா அந்த சீன் இந்த மாதிரி அதாவது காமெடி தான். அவங்களை தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இல்ல அந்த குளத்துல காவல் பண்ண உள்ள புதுக்கீங்களா கிணறுல தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சொல்ற மாதிரி இருக்கு. துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். ஸ்டார்டிங் எண்ட் செங்கல் சூழல இருக்கனால அந்த கலர் வச்சோம். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதிங்க, நான் ஒண்ணு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்றதா சோசியல் மீடியாவில ஏகப்பட்ட நாளா வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா? உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேட் தான், ஃபேன் மேட் போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயே முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினைச்சு நாங்க இதுல கேட்டோம். ஜென்ரலா தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும். அப்ப கேட்கும் போது அது அவைலபிளா இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தும். உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு முத முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரி? இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. ஒருவேளை அவங்க போன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல போன் எப்படி ரிசல்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வழக்கம் போல இன்டோர் பிளாக்ல அந்த சாவித்ரி அக்காந்து போன் வச்சுட்டாங்க. பாசிட்டிவா சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க எனக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க இன்டோர் பிளாக்ல, சூப்பரா இருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து போறேன், அதை விட சூப்பர் சொல்லிருக்காங்க. லவ் பர்சன் ஏற்பட்டா இந்த இருக்க லவ் இருக்காதுல்ல விடுதலை பெரிய ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு. இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர் சின்ன டைரக்டர் தான் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தான் காட்சி கொடுப்பாங்க. நீங்க கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா இல்லைங்க. கதை நல்லா அமைஞ்ச கண்டிப்பா நடிக்கிறது கிடையாது. கதை தேர்வு எப்படி? கதை அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்க வேண்டியதாங்க. வெற்றிமாறன் சார் ரொம்ப ஜாதி அந்த மாதிரி உள்ளார போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க.
அவரும் ஜாதிகளா வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையுடைய தேவைக்கு என்ன தேவை பண்ணணுமோ அதுதான் நாங்க பண்ணோம்.